கொரோனா வைரஸ் தடுப்பை தீவிரப்படுத்தும் வகையில் தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள குறுக்கு சுவர் எழுப்பப்பட்டதால் மருத்துவ அவசரத்திற்காக செல்பவர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் என்றும் ஆகவே சாலையின் குறுக்கே கட்டப்பட்ட சுவரை அகற்ற வேண்டும் என சித்தூர் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதை அடுத்து பொன்னை சைனகுண்டா எல்லை பகுதியின் சாலையில் குறுக்கே கட்டப்பட்ட சுவர்கள் இடித்து அகற்றப்பட்டதாக கூறுகிறார் நமது வேலூர் செய்தியாளர் ராஜேஸ்வரன். கொரோனா வைரஸ் பாதிப்பு தீவிரமடைந்து வரும் நிலையில் ஆந்திர தமிழக எல்லைகள் திடீரென மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஆந்திர மாநிலத்தில் பல பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் அதிகரித்து காணப்படுவதால் அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் சோதனை உட்படுத்தப்பட்டு பாதுகாப்பு பணி ஈடுபட்டப்பட்ட பின்ன பிறகு தமிழகத்திற்கு அந்த வாகனங்கள் வர அனுமதிக்கப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தின் ஆறு பகுதிகளில் ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகம் வரக்கூடிய எல்லைப்பகுதியான முக்கிய பகுதியான சைனகுண்டா மற்றும் பொன்னை இந்த இரண்டு பகுதிகளில் சாலைகளில் குறுக்கே சுவர் எழுப்பும் பணியில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சுவர் எழுப்பப்பட்டு அந்த பகுதியில் வாகனங்கள் வராதபடிக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த இந்த இப்படி இருக்கும் நிலையில் திடீரென மாவட்ட ஆட்சியர் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு மணி நேரத்தில் அந்த சுவர்கள் அனைத்தும் இடிக்கப்பட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்து விசாரிக்கும் பொழுது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்ட காவல்துறையும் அதிகாரிகளும் வேலூர் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு மருத்துவ சிகிச்சைக்காக மற்றும் முக்கியமாக செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் உடனடியாக அந்த சாலை அந்த தடுப்பு சுவரை அகற்ற வேண்டும் என அவர்கள் வந்து கோரியதாகவும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அந்த சுவர்களை இடித்து பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் அனைத்தும் தீவிர கண்காணிப்பில் தமிழக எல்லைக்கு வர அனுமதிக்கப்படுகிறார்கள். இதனால் அதாவது சாலைகள் அனைத்தும் தடுப்பதற்காக சுவர்கள் கட்டும் பணி திடீரென இடித்து மீண்டும் வந்து அந்த பேரிகேடு அமைக்கும் பணி ஈடுபட்டதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கேப்டன் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து ராஜேஸ்வரன்.